ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்க. இன்று சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 15/5/2023. இன்று நல்ல நேரம் யமகண்டம் ராகு காலத்தை பார்க்கலாங்க. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை நல்ல நேரங்க. மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரங்க. யமகண்டம் என்று பார்க்கும் பொழுது காலை 10:30 முதல் 12 மணி வரைக்கும் யமகண்டம், காலை 7:30 முதல் 9 மணி வரைக்கும் ராகு காலம் நடக்குதுங்க. ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு காலத்துலேயும். ப்ளஸ் வந்து சந்திராசிரமம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம்ங்க. இன்றைய தினப்பலன்களை நம்ம பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரு சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மாறியிருக்காரு, அதாவது மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு மாறியிருக்காருங்க. இதனால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகுதுங்க. 3வது ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தொடர்ந்து பயணிக்கிறாருங்க. மற்றும் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் பயணிக்கிறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உபஜய ஸ்தானமாக இருக்கிறதுனால நிச்சயமாக தாங்கள் நினைத்த ஒரு காரியம் இன்று நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியே என்று சொல்லும் அளவிற்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இன்று விளங்குதுங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவானும் மற்றும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் வீற்றிருப்பதால் தங்களுக்கு பல விதங்களையும் நன்மைகள் உண்டு என்றே சொல்லலாம். உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது சிறு சிறு சண்டைகள் நிச்சயமாக வந்து போகும். இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதே உறுதி. உங்களுடைய வியாபாரத்தில் பல விதங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அதன் காரணமாக அதிக லாபமே நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுதுங்க. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு அதிக ஆர்டர்கள் பெறக்கூடிய ஒரு சூழல் இன்று ஏற்படுகிறது. மற்றும் லாபஸ்தானத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருப்பது தங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் அது விதி வகுக்கிறதுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் வந்து கும்பிட்டால் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் முருகப்பெருமானை தாங்க தொடர்ந்து வழிபடுங்கள். நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிட்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தீர்கள் என்றால் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் இருக்கிறார். உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இன்று வந்திருக்கிறார். இதன் காரணமாக என்ன பலன்கள் விளையும் என்று பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய உத்தியோகத்தில் தங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். தங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களுடைய பஞ்சமாதிபதியாகிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளால் சிறு சிறு செலவினங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அத்தியாவசிய தேவையா என்று சரிபார்த்து தாங்கள் செலவு செய்வது மிக நன்று. உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே வீற்றிருப்பதால் நிச்சயமாக வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இன்று வாங்குவதற்குண்டான வழிவகை ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடலாம் என்று பார்த்தீர்கள் என்றால் இன்று புக் பண்ணுறதுக்கோ வண்டி புக் பண்ணுவதற்கோ அல்லது வந்து பழைய வாகனத்தை வந்து பழுது பார்ப்பதற்கோ ஏற்ற நாளாக இன்று உள்ளதுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் வந்து மிக உதவியாக இருப்பார் என்று பார்த்தீர்கள் என்றால் லக்ஷ்மி தாயாரை வணங்கி பல விதங்களில் தங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்க செய்யுங்கள். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தீர்கள் என்றால் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 5 மற்றும் 8. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றால் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் இல்லாமல் யார் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது புதன், குரு மற்றும் ராகு பகவான் மூன்று கிரகங்களையும் வீற்றிருக்காருங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறாரு. ஜென்மத்திலேயே சுக்கர பகவான் வீற்றிருக்கிறார். உங்கள் தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஈசம் வச்சிருக்கிறார். இதனால் இதன் காரணமாக தங்களுக்கு சூழல் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய பிதுர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சிறு சிறு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது தந்தை வழி உறவினர்களால் சிறிது செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டாகிறது. உங்களுடைய தாய் வழி உறவில் பல விதங்களில் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். களத்திர ஸ்தானாதிபதியாகிய புத குரு பகவான் அவர் யார் கூட இருக்கார் பார்த்தீங்கன்னா, ராகு மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக வித்தை யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாங்கள் தன்னிச்சையாக தாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவது உறுதி. உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் என்று பார்த்தீங்கன்னா வேலை பளுவுகள் அதிகரித்தாலும் நிச்சயமாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தங்களுடைய காரியங்களை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து காட்டி மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் நன்மதிப்பும் பாராட்டும் மதிப்பும் உண்டாகும். நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 மற்றும் 9. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எது என்று பார்த்தீர்கள் கடக ராசி. உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நாள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திராஷ்டமம் என்றாலே பொதுவாக வீண் வாக்குவாதங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், மன குழப்பங்கள், நிம்மதியற்று போகுதல், அப்புறம் வந்து வண்டி வாகனங்களில் சிறு விபத்துகள் ஏற்படுதல், காரிய தடைகள், தேவையற்ற அவமானங்கள், கெட்ட பெயர்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மற்றபடி உங்களுக்கு பண வரவில் பஞ்சம் இல்லை என்றே சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு உகந்த நாளாகவும் உண்டு. உங்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலம் என்றே சொல்லலாம். தங்களுடைய அதாவது உங்களுடைய முதலீடுகள் அனைத்துமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்கள், அதாவது உங்களுடைய தொழில் அபிவிருத்தியும் மற்றும் லாபமும் உண்டாகுங்க. உங்களுக்கு பல கிளைகள் துவங்குவதற்குண்டான எண்ணங்களும் இன்று மேம்படும். ஆனால் ஏதாவது ஒரு புதிய காரியங்களை துவங்காமல் நான் சொன்னபடி சந்திராஷ்டம தினம் என்பதால் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். தயவுசெய்து கவனம் கொண்டு தாங்கள் செயல்படுவது நன்று. நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் எது என்று பார்த்தீர்கள் என்றால் அம்மன் வழிபாடு மிக சிறந்தது. குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் அம்மன் வழிபாடுகளை தாங்கள் மேற்கொண்டு தங்களுடைய காரியங்களை துவங்குங்கள், மிக சிறப்பாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் மஞ்சள் மற்றும் ரோஸ் கலருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தோமே என்றால் 6 மற்றும் 7ங்க. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் இப்போ வந்து சூரியன் மாறியிருக்காரு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்ஸ்தானத்தில் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்களையும் லாபங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிற்ஸ்தானம்ன்றது கர்மஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வாங்க. பொதுவாக 10ல் ஒரு பாவி என்று சொல்வார்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ல் சூரிய பகவான் வீற்றிருக்கிறதால் நிச்சயமாக தொழில் அபிவிருத்தி உண்டாகும். உத்தியோகத்தில் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்.
பெண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது குடும்ப தலைவிகளுக்கும் தங்களுடைய பெயர் அதாவது சொல்லுக்கு மதிப்பு கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் அதில் நல்ல உயர்வான உங்களுக்கு உயர்வான சம்பளமும் மற்றும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் அப்படி என்று பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் வீற்றிருக்கிறதால பல விதங்களில் நன்மைகள் உண்டாகும். அதாவது வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்களில் அதனை விற்பனையாக தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்ட இயலும். தனஸ்தான என்று சொல்லக்கூடிய அதிபதியாகிய புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால பல விதங்களில் நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு எந்த கடவுளை வழிபடலாம் என்று பார்த்தீர்கள் என்றால் சிவனை வழிபட்டு தங்களுடைய காரியங்களை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை, அதிசயன் 3 மற்றும் 9. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கன்னி ராசி வருகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது 10வது இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் வீற்றிருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். இதன் காரணமாக தங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சில சில சுப செலவுகள் ஏற்படும். தங்களுடைய பிள்ளைகளால் பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். அவர்களால் தங்களுக்கு பாராட்டும் நன்மதிக்கும் பெற்றுத்தர இயலும். ஒரு சிலருக்குடைய பிள்ளைகள் தங்களை விருதுகள் மற்றும் பாராட்டுகள் மடல்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. உங்களுடைய தனஸ்தானாதி அதிபதியாகிய சுக்கர பகவானும் கேந்திர ஸ்தானமான 10வது ஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு. ஸோ உங்களுக்கு பெண்களால் லாபம் உண்டாகும். எதிர்ப்பாளரிடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது நல்லது. தங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவான் தன்னுடைய 10வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பல தர்ம காரியங்களை தாங்கள் மேற்கொள்ள இயலும். அன்னதானம் மற்றும் கோவில் விழாக்களுக்கும் என்று தாங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு. உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அதிக ஆர்டர்கள் பெறுவது உறுதி. உங்களுடைய அதாவது லக்னாதிபதி அன்று ராசி அதிபதி என்று பார்க்கும் பொழுது புதன் பகவான் என்பதால் நிச்சயமாக கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு கமிஷன்ஸ் கிட்டும். உங்களுக்கு இந்த நாள் அதாவது எந்த கடவுளை வழிபடலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் வெங்கடாஜலபதி. ஒரு முறை திருப்பதி சென்று வந்தால் நல்லது. அப்படி இல்லை என்றால் அவரை நினைத்து கொண்டு இன்று காரியங்களை நடத்தி பாருங்கள். மிக நன்றாக செயல்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கு அதிபதி கலத்திரஸ்தானம் என்று அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் பகவான். அவர் நீச்சம் பெற்று இருப்பதால் தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதில்லை. வரன் பார்க்கும் பொழுது நன்கு பார்த்து திருமணம் மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது வேலை பளு அதிகரித்தாலும் தங்களுக்கு இன்றைய வேலைகளை இனிதே முடித்து தங்களுடைய மேலதிகாரியிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களுடைய அதாவது 3வது ஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் 7வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதாவது அவங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை வீற்றிருக்கிறதா. உங்களுடைய கூட்டு வியாபாரிகள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு நட்பு உறவு நிச்சயமாக உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது என்று பார்த்தீர்கள் என்றால் மகாலட்சுமியை வழிபட்டு தங்களுடைய காரியங்களை இனிதே துவங்குங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 6 மற்றும் 8ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் வெள்ளை மற்றும் ஆரஞ்சுங்க. இந்த நாள் மிக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாங்க.
பொதுவாகவே இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய மேலதிகாரிகளின் உடைய செல்வாக்கும் மற்றும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று விளங்குகிறது. உங்களுடைய அதாவது பிள்ளைகளால் வந்து பல விதங்களையும் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அவர்களுடைய கல்வியில் தாங்களுக்கு அக்கறை செலுத்துவது மிக நன்று. பிள்ளைகளால் தங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். உங்களுக்கு அவர்கள் ஆதரவு தருவார்கள். பிள்ளைகளால் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்களால் தங்களுக்கு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அனைவருக்கும் இன்று ஒரு அதிர்ஷ்டவசமாக சில திடீர் நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டாகுதுங்க. இன்று உங்களுடைய அதாவது லாபாதிபதியாகிய புதன் பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தங்களுடைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகிறதுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருப்பு முனையாக சில காரியங்கள் நடக்கக்கூடுங்க. உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் மறைவதால் தயவு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதுவும் குறிப்பாக தம்பதிகளிடம் பொறுமையை காப்பது நல்லதுங்க. நீங்கள் என்ன சாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு செயல்களை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 மற்றும் 3. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் வந்து சந்திரன் வீற்றிருப்பதால் நிச்சயமாக தாயாருடைய உடல்நலனை பாதுகாப்பது நல்லதுங்க. அவருடைய ஹெல்த் வைஸை கொஞ்சம் கண்காணிப்பதும் மருத்துவரிடத்தில் சென்று வந்து செக்அப் பண்ணுவதும் மிக சிறப்புங்க. அவங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியாகிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறதுனால பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிட்டுங்க. அதாவது மார்க்கெட்டிங் துறையினர் உள்ளவர்களுக்கு அதிக ஆர்டர்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று விளங்குகிறது. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் சிறு சிறு நன்மைகள் நிச்சயமாக பெறக்கூடிய சூழல் இருக்குது. அதுவும் குறிப்பாக நிலம் மற்றும் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிக நல்ல விஷயமாக நிச்சயமாக உண்டு. அதாவது அதில் தொழில் செய்தாலும் அல்லது வந்து தங்களுடைய இடத்தினை விற்றாலும் வாங்கினாலும் அதற்குண்டான பணங்களை நிச்சயமாக பெற இயலுங்க. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடகை விடுவது மற்றும் வந்து சைட் போட்டு விற்பவர்களுக்கெல்லாம் அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகுங்க. மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அவங்களுடைய தொழிலில் மிகவும் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்று விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை வழிபடுங்க. அது வியாழக்கிழமை என்றால் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் குருவை வழிபடுவது மிக சிறப்பு. வியாழக்கிழமையில் விரதங்கள் இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை வச்சுக்கிறது நல்ல விஷயம். இப்போ நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாருங்க. இதன் காரணமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ட்ராவல்ஸ் குறுகிய பயணம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது அதாவது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்க இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களுடைய தொழில் நிமித்தமாக குறுகிய பயணம் மேற்கொள்வர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்மீக துறையில் இருக்கவங்களுக்கு இன்று வந்து கோவில் பணிகள் போன்ற காரியங்களை தாங்கள் மேற்கொண்டு அதன் மூலியமாக மன நிம்மதியை அடைவீர்கள். உங்களுடைய பெற்றோர்களால் தங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக கிட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான முயற்சிகள் இன்று எடுக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்பொழுது இன்னைக்கு வேலை பலம் நிச்சயமாக இருக்குங்க. ஆனால் அதனை செவ்வனை செய்து முடித்து நற்பெயரை பெறுவீர்கள். உங்களுடைய அதாவது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே வீற்றிருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் மற்றும் புதையல் யோகம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்று
இருக்குங்க. உங்களுடைய அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் விட்டுருக்கறதுனால சில புதிய நவீனமான எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கு. இன்றைக்கு எந்த கடவுளை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச, நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் இந்த எல்லையம்மன் என்று சொல்லக்கூடிய சுவாமியை நீங்கள் வழிபட்டு இன்றைய காரியங்களை ஆரம்பியுங்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சாம்பல் நிறம், அதிசயன் 8 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க. உங்களுக்கு இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறார். அதன் காரணமாக என்ன விஷயம்னு பார்க்கும்பொழுது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்குது மிக சிறப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை என்றே சொல்லலாம். உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தில் சுக்கர பகவான் விட்டிருக்கிறதுனால வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிட்டுங்க. உங்களுடைய தாயார் வழியால் உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய தந்தை வழி உறவினால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக கையாள வேண்டியது மிக அவசியம். உங்களுடைய 3வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் எங்கே விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் பெற்று கடகராசியில் இருக்கிறதுனால பல விதங்கள்லேயும் ஐ மீன் சிறு சிறு பாதிப்புகள் உண்டுங்க. என்னென்னா இந்த சின்ன சின்ன விபத்துகள், அந்த வண்டி வாகனத்தை ரொம்ப எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். உங்களுடைய ஆவணங்களை இந்த தொலைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டு. அதனால் தயவுசெய்து கவனத்துடன் தாங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் பல விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டுங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாண்டு தங்களுடைய செயல்களை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் செய்து முடித்தால் பல விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. நீங்கள் எந்த சாமியை கும்பிடலாம் பொதுவாக அப்படின்னு பார்க்குறச்ச, நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் ஐயப்பனை வழிபட்டு தங்களுடைய காரியங்களை ஆரம்பியுங்கள், மிக சிறப்பாகவே இருக்குங்க. அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தீர்கள் என்றால் மஞ்சள் மற்றும் சிவப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 3 மற்றும் 9ங்க. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் யார் கூட இருக்காரு பார்த்தீங்கன்னா, ராகு மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு வித்தை யோகம் என்று சொல்லலாம், அல்லது வந்து வெளிநாடு யோகம் என்று சொல்லலாம். வெளிநாடு மூலியமாக தனவரவு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய காரியங்கள் அதாவது கலைத்துறையினர் மற்றும் பின் இயக்குபவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமையுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பட வாய்ப்புக்காக பல பேர் வந்து இன்றைக்கு அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு புதனுடைய வீடு ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி ஆகிய புதன் வீட்டில் சுக்கர பகவான் கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக கலைத்துறையினருக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்று அமையுதுங்க. உங்களுடைய விரயஸ்தானத்தில் அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால நிச்சயமாக தாங்கள் சிக்கனத்தை மேற்கொள்வது நல்லதுங்க. அத்தியாவசிய செலவுகளை தாங்கள் செய்து வந்தால் தேவையற்ற அதாவது செலவினங்கள் கட்டுப்படுத்த இயலும். உங்களுடைய சேமிப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இன்று அமையுங்க. வியாபாரத்தில் என்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்று இனிதே அமைகிறதுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது என்று பார்த்தீர்கள் முருகரை வந்து வழிபடுங்கள், பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீர்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் 3 மற்றும் 9ங்க. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள், மீண்டும் நாளை சந்திப்போம், நன்றி, வணக்கம்.